சென்னையில வந்து ஜாயின் ஆயிருந்தாங்க. எத்தனை பேர் எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? அகிம்சா வாக்குக்கு சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 51 பேர் கிட்ட வந்திருக்கோம். ரெண்டு வேனு, டூரிஸ்ட் வேனு, சரிங்க, ஒரு மூணு கார் வந்திருக்கு. அஞ்சு வண்டியில 51 பேர் கிட்ட. இப்ப எங்க தங்கி இருக்காங்க? வந்து குழம்பி இருக்காங்களே, எதுக்காக இந்த இடம் வந்து எல்லாரும் காலையில சிட்டுண்டு இருந்து? இது அரசினர் மேல்நிலை பள்ளியா? சரி, அரசினர் மேல்நிலை பள்ளி. இங்க வந்து சிட்டுண்டுக்காக நிறுத்திருக்கோம். இதை முடிச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷத்துல அகிம்சை நடைப்பயணம் தொடங்க இருக்கு. இப்போது இந்த 9வது அகிம்சை நடைப்பயணம் துவங்க இருக்கின்றது. பாண்டிச்சேரியிலிருந்து வந்திருக்கின்ற ஹுகம்சந்த் அவர்களும் சி ஸ்ரீபால் அவர்களும் இந்த நடைப்பயணத்தை துவக்கி வைக்கின்றார்கள். தொல்லியல் அறிஞர் திரு வெங்கடேசன், திரு காந்தி அவர்களும் வந்திருக்கின்றார்கள். அகிம்சை நடை பயணத்தினர், இது 9வது அகிம்சை நடை. இங்கு உள்ள வள்ளிமலை, இது வள்ளிமலை என்று பெயர் மாற்றம் பெற்றுள்ளது. இது உண்மையிலே வள்ளிமலை. இது சமண குகைப்பள்ளி ஒன்று, பெரிய ஒரு குகைப்பள்ளி. ராஜமல்லன் காலத்திலே உருவாக்கப்பட்ட சிற்பங்களும் குகைகளும் அற்புதமான ஒரு மலை இது. இது 9வது அகிம்சை நடைப்பயணம். இந்த பள்ளிமலையை நோக்கி ஒரு பயணிக்கிறார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள். பணியாற்றி சற்றப்பு 4-5 மாதங்களுக்கு முன்னாலே
அங்கே அரசு பணியில் இருந்து விடுதலை அடைந்திருக்கிற ஓய்வு பெற்று வைக்கிறேன். விடுதலை தான் திருமதி வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த வள்ளிமலை என்று சொல்லப்படுகிற ஒரு காலத்திலே பள்ளிமலை என்று அழைக்கப்பட்ட சமண பெரும்பள்ளியினுடைய வரலாற்றினை இங்கே சொல்லுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிற அறச்சான்றுகளோடு கூடிய அத்துணை விஷயங்களையும் நீங்கள் அனைவரும் மிக உன்னிப்பாக கேட்பதற்கான மிகச்சிறந்த ஒரு தருணம். தென்னிந்தியாவினுடைய சமேத சிகரம் என்று அழைக்கப்படுகிற அற்புதமான இந்த திருத்தலத்தை நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள்.